ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஐபிஎல் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் விஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல் 2024 மேட்ச் 2 ப்ரிவ்யூ தான் இது. இதில் எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேட்ச் டீட்டெயில்ஸ், ஹெட் டு ஹெட், பிச் ரிப்போர்ட், பிளேயிங் 11, கீ பிளேயர்ஸ், இது தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்எச் ஐபிஎல் 2024 மேட்ச் 2 ப்ரிவ்யூ தான் அது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் எஸ்ஆர்எச் ஐபிஎல் 2024 மேட்ச் 2 ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இது நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட ஹோம் கிரவுண்டில் இந்த மேட்ச் நடக்க போகுதுங்க. இதுதான் மேட்ச் டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8-8 வந்துடுறோமே. 8-8 ரெக்கார்டை என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேகேஆரும் எஸ்ஆர்எச்சும் டோட்டலாக 25 மேட்சஸ் மோதியிருக்காங்க இது வரைக்கும் ஐபிஎல்ல. அதில் 16 மேட்சஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெறும் 9 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா கேகேஆர் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 16 மேட்ச் லாஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் 8-8 ஸ்டாட் சொல்லுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் டாமினண்ட்டாக இருக்காங்க 8-8. ஸோ அதுதான் இதில் 8-8 நமக்கு தெளிவாக புரியுது. ஸோ கேகேஆர் இது வரைக்கும் எஸ்ஆர்எச்சை டாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் ஆகணும் 8-8 ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிச் ரிப்போர்ட்குள்ளே போயிடுவோம். பிச் ரிப்போர்ட் என்னப்பா சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈடன் கார்டன்ஸ் எப்பயுமே இப்போ கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபேவராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பேட்டிங் பேரடைஸாகவும் இருந்துச்சு. பட் இந்த வேர்ல்டு கப் அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி தான் ரீசெண்ட் டைமில் இருக்குது. ஸோ அதே போல் கேகேஆர் டீம்லேயும் அவங்களும் ஸ்பின்னர்ஸ், நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி பிச்சர்ஸ் மேபி ஸ்பின் பிச்சாக கூட ஈடன் கார்டனில் இருக்கலாம். பட் போன வருஷம் ஐபிஎல் எல்லாமே பேட்டிங் பேரடைசஸ்லாம் இருந்துச்சு. சிஎஸ்கே 230+ அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, 232 நினைக்கிறேன் கரெக்டான ஸ்கோர் எனக்கு தெரில. ஸோ அப்படிலாம் ஈடன் கார்டன்ஸில் ரன்ஸ் வந்துருந்துச்சு. அது ஒரு ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டான கிரவுண்டு தான். பட் என்ன இருந்தாலும் பிச்சு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்பின்னர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த பிச் ஹெல்ப்பாக அதிக சான்ஸ் இருக்குங்க. ஸோ அதே போல் டியூ வர சான்ஸ் இருக்கிறதுனால வின்னிங் கேப்டன் பார்த்தீங்கன்னா டாஸை ஜெயிச்சா அவங்க வந்து வந்து பேட்டிங் எடுக்காமல் பவுலிங் எடுக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். வெதர் ரிப்போர்ட்டில் ரெயின் இல்லைன்னு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெயினும் இருக்காது, எந்த ஓவர் கேஸ் கண்டிஷன் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது தாங்க வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமோட பிளேயிங் லெவனுக்கு எல்லாமே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கட்டா நைட் ரைடர்ஸோட பிளேயிங் லெவன், அவங்க பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர், ஃபில் சால்ட், இல்லை ராமுல்லா குருபாஸ், இவங்க ரெண்டு பேத்தில் ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சு குருபாஸோட போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஸ் ஐயர், நிதீஷ் ராணா, ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசில், சுனில் நாராயண், சுயாஷ் சர்மா, அப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, இல்லை செட்டன் சக்காரி, இவங்க ரெண்டு பேத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க, அப்புறம் மிச்சல் ஸ்டார்க். இது தாங்க கேகேஆரோட பிளேயிங் லெவனாகவே இருக்க போதுன்னு நான் பார்க்குறேன். அதே பார்த்தீங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பிளேயிங் லெவன் போகிறோமே, அவங்க பிளேயிங் லெவன் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராவிஸ் ஹெட், மயங்க் அகர்வால், இல்லை அபிஷேக் சர்மா, ரெண்டு பேத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி, ஏடன் மார்க்ரம், என்ரி கிளாசன், அப்துல் சமாத், சபாஷ் அகமத், வாஷிங்டன் சுந்தர், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நட்ராஜன். இது தாங்க எஸ்ஆர்எச்சோட பிளேயிங் லெவனாக இருக்க போது. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்எச் பிளேயர்லாம் இப்படி தான் அமைன்னு நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ பிளேயர் செக்மெண்ட்டுக்கு உள்ள போயிடலாம். ஸோ கேகேஆருக்கு பேட்டிங்கில் கீ, ஸ்டேஸ் ஆயிருங்க ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார். ஸோ அவர் வந்து ஃபார்ம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரஞ்சி செமிஃபைனல் அவுட் டு ஃபைனலில் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், 95 ரன்ஸ்லாம் எடுத்திருந்தார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஸ் ஆயர் ஐபிஎல்ல நல்லா பண்ணியிருக்கிறதுனால, அதுவும் ஸ்பின்னர்ஸை நல்லா ஆடுவார்னால, எனக்கு தெரிஞ்சு ஸ்டேஸ் ஆயர் கேகேஆருக்கு பேட்டிங்கில் கீன்னு நான் பார்க்குறேன். அதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு பேட்டிங்கில் கீ, என்ரி கிளாசனுங்க. இப்போ கரண்ட்லேயே T20 பேட்ஸ்மேனில் நம்மளோட சூரியகுமார் யாதவுக்கு அடுத்து இவருன்னு சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை இவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. SA20 ஆகட்டும், அது மாதிரி என்ன லீக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்கிறதுனால, நல்ல ஃபார்ம்லேயும் இருக்கிறதுனால நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட கீ பிளேயர் என்ரி கிளாசன் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும். அதே பவுலிங்கில் கேகேஆருக்கு வந்து ரொம்ப கீ பிளேயராக இருக்க போகிறது அவங்களோட எக்ஸ்பேக்டர்னு கௌதம் கம்பீரே சொன்னார். அது யாருன்னு கேட்டிங்கன்னா மிச்சல் ஸ்டார்க். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் ஸ்டார்க் ரொம்பவே கீ கேகேஆர் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அவர் ரொம்பவே கீயாக இருப்பார். அதே எஸ்ஆர்எச்சுக்கு பவுலிங்கில் கீ புவனேஸ்வர் குமாருங்க, இவருமே ரொம்ப கீ பிளேயர். ஸோ தெரிஞ்சு இதுதான் எஸ்ஆர்எச்சுக்கு வந்து புவனேஸ்வர் குமார் விசஸ் வெங்கடேஷ் ஐயர் விசஸ் கேஏஎஸ் ஐயர் இது மாதிரியான பேட்டிங்ஸ்லாம் போகும். இதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மேட்ச் ரிசல்ட் அமையும். ஸோ அதனால் இதுதாங்க நம்மளோட கீ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடுவோம்.
ப்ரெடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு 56% தரோம், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு 44% தரோம். எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் ஜெயிக்க அதிக சான்சஸாக இருக்கிற பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஹோம் கிரவுண்ட், அப்புறம் அவங்க ஸ்பின்னர்ஸ் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால அவங்க ஜெயிக்க சான்சஸ் அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா, நீங்கள் எவ்வளோ வின்னிங் பர்சன்டேஜ் கொடுப்பீங்க, உங்கள் பிளேயிங் லெவலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.